வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னோட ஃபேமிலியில தீபாவளியை விட கிறிஸ்மஸ் தாங்க அவ்வளோ அழகா கொண்டாடுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ எக்ஸைட்டடா இருப்பாங்க. தீபாவளினா பூஜை இருக்கு, கிச்சன் வேலை இருக்கு, அஸ் அ மதர் நான் ரொம்பவே பிஸியா இருப்பேன் இல்லையா. பட் கிறிஸ்மஸ் வந்து எங்க வீட்டுல ரொம்பவே ரிலாக்ஸ்ட் ஆனது. எனக்கு பெருசா ரொம்ப வேலை இருக்காது வீட்டுல, ஸோ குழந்தைங்களோட சேர்ந்து கிறிஸ்மஸ பியூட்டிஃபுல்லா என்னால என்ஜாய் பண்ண முடியும். கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அடியில நாங்க வைக்கிற அந்த கிஃப்ட்ஸை எதிர்பார்த்து அவங்க ரொம்பவே எக்ஸைட்டடா இருப்பாங்க. அவங்களோட சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் என் வீட்டுல நவம்பர்லயே ஆரம்பிச்சிடும். Hi, Nara. Hi. What are you doing? I'm coloring. You're coloring? What are you coloring? A vegetable shop? Yeah. Santa gift kudukka vendama unakku? I want. But idhu varaikku nee letter e ezhudhaliye Santa Claus ku. Will you write a letter to Santa or not? Yes. Okay. Here. In the book la ezhudhu. டியர் சாண்டா கிளாஸ், எனக்கு வந்து இந்த ப்ரெசன்ட் கொடு, அந்த ப்ரெசன்ட் கொடுன்னு எழுதக்கூடாது. யூ ஹாவ் டு ஆஸ்க் ஹிம் ஹவ் ஆர் யூ சாண்டா, ஹவ் இஸ் மிஸ்ஸஸ் சாண்டா கிளாஸ். யூ ஹாவ் டு ரைட் அ ப்ராப்பர் லெட்டர். ஓகே. சாண்டா, என் குழந்தைங்களுக்கு தமிழ் தெரியாது, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் பிங்கிலீஷில் தான் எழுதுவோம். ஓகே, சீக்கிரமாக எழுது. ஓகே, அம்மா சமையல் முடிச்சுட்டு வரேன். என் பையனுக்கு 9 வயசு ஆகுது. அவனுக்கு இப்போ இருக்கிற சாமர்த்தியம் நான் 9 வயசுல இருக்கும்பொழுது சத்தியமா எனக்கு இல்லைங்க. நான் என்னோட அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ அப்படியே நம்பினேன். பட் என்னோட பையன் 9 இயர்ஸ்ல சாண்டா கிளாஸ் இல்லை, டூத் ஃபேரி இல்லை, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பான். பட் என்னோட பொண்ணு 6 வயசு தான், அவளுக்கு எதுவுமே தெரியாது. எப்படியோ அவனை சமாதானப்படுத்திட்டே அவளுக்கு சொல்லாத, அவளோட சைல்டுஹுட் இன்னசென்ஸை ஸ்பாயில் பண்ணாத அப்படின்னு நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். கிறிஸ்மஸுக்கு என்னெல்லாம் வேணும்னு ஒரு மிகப்பெரிய லிஸ்டே இந்நேரம் போட்டு வச்சிருப்பான். சாண்டா கிளாஸ்க்கு லெட்டர் எழுத போறியா இல்லையா? மாமா ப்ளீஸ், சாண்டா இஸ் நாட் ரியல். ஆ, அப்போ யூ டோன்ட் வாண்ட் எ கிறிஸ்மஸ் கிஃப்ட்? ஆ, நோ நோ, ஐ வாண்ட் எ கிஃப்ட். ஆ, யா, ஹி வாஸ் கிவிங் யூ தட் கிஃப்ட். ஆ, யூ ஒன்லி கிவ் தி கிஃப்ட். ஆ, ஓஹோ, அண்ட் வாட் டு யூ வாண்ட்? ஆ, லெகோ, ஃபுட்பால், அவெஞ்சர்ஸ், ஃபுட்பால் கோல் போஸ்ட். ஆ, எனிதிங் எல்ஸ்? சாண்டாவாலே இத்தனை கிஃப்ட் கொடுக்க முடியாது. சாண்டாவை போண்டி பண்ணுறது நல்ல பிளான், இல்லை அம்மாவை போண்டி பண்ணுறதுக்கு நல்ல பிளான் வச்சிருக்கடா. ஆ, ஐம் நாட் கிவிங் எனி திங். கோ. ஐ நோ யூ வில். ஹாய், யூ சீ, அண்டர் கிறிஸ்மஸ் ட்ரீ தே வோன்ட் பீ எனி திங். இன்னாரா, சாண்டா கிளாஸ் லெட்டர் எழுதி முடிச்சியா? எஸ், ஃபினிஷ்ட். வில் யூ ரீட் இட் ஃபார் அஸ்? எஸ். சரி, படி பாப்பா, என்ன எழுதியிருக்கேன்னு பாப்பமே. Dear Santa, how are your reindeers and your elves? I wish I could meet you in the North Pole. Your elves must be very busy. This year I have been a very good girl. I did all my homework and I never fought with my friends or my brother. Wow, and you drew 2 hearts also. Yeah, romba nanna irukku. Very nice. So Christmas tree naanga ipo decorate panna porom. Ready? Ready? Yes. இப்படி சொல்லுவாங்க, ஆனா ஒவ்வொரு டெக்கரேஷனுக்கு அப்படி சண்டை போடுவாங்க. எனக்கு ப்ளூ ஸ்டார் வரல, எனக்கு பிங்க் ஸ்டார் கிடைக்கல, எனக்கு அந்த பிரசன்ட் நான் தான் போடுவேன், அந்த பெரிய ஸ்டாரை நான் தான் ஸ்டிக் பண்ணுவேன்னு செம்ம சண்டை போடும். ரெண்டுத்தையும் சமாளிச்சு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீய உடைக்காம இருந்தா சரி. ஸோ இதுதான் எங்ககிட்ட இருக்கிற டெக்கரேஷன்ஸ். போன வருஷ டெக்கரேஷன்ஸ், முந்தின வருஷ டெக்கரேஷன்ஸ், இந்த வருஷம் புதுசா வாங்கின டெக்கரேஷன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். அண்ட் இந்த டெக்கரேஷன்ஸ் வச்சுதான் எங்களோட சிம்பிள் கிறிஸ்மஸ் ட்ரீய நாங்க டெக்கரேட் பண்ண போறோம். ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என் வீட்டில். பட் கிறிஸ்மஸ் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க தான் ஹைலைட். அண்ட் குழந்தைங்களுக்கு நாங்க வாங்கி கொடுக்கிற அந்த கிஃப்ட்ஸ் கிறிஸ்மஸ் தாத்தா வாங்கி கொடுக்கிற கிஃப்ட்ஸ் தான் ஹைலைட். கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ பியூட்டிஃபுல் நெக்லஸஸ் இப்போ சூஸ் பண்ணுங்க, ரைட் ஹேண்ட் ஆர் லெஃப்ட் ஹேண்ட்? ரெண்டு பேரும் ரைட் ஹேண்ட் சூஸ் பண்ணா இப்படி லெஃப்ட் ஹேண்ட் யாராவது சூஸ் பண்ணுங்க. லெஃப்ட் ஆர் ரைட்? வாட் ஹேண்ட்? வாட் யூ ஆர் பா? ஓ மை
hand. Aww. Aww, you want gold? Yeah. Left hand. Can we swap? Can you exchange, Inara? No. No. I need gold. Okay, I'll tell you what. I'll hold the gold, silver. Both of you put gold, then both of you put silver. அப்படி ஒரு சண்டைங்க வருஷம் வருஷம் நடக்கிற சண்டை. நானும் யோசிப்பேன், பெசாம ரெண்டு ஸ்டார் வாங்கி கிறிஸ்மஸ் ட்ரீ மேல போட்டுடலான்னு. அப்படி வாங்கினாலும் அவன் ஸ்டார் பெருசா இருக்கு, ஏ ஸ்டார் சின்னதா இருக்குன்னு ஒரு சண்டைங்க. ஐ வில் புட் திஸ் ஸ்டார். Both of you put together. அப்பா கடவுளே. It's a very, very simple Christmas tree, but still it's very cute and என்னோட வீட்டில் ஒரு ஓரத்தில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய கிஃப்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு அமேசானில் தான் இந்த வாட்டி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நிறைய கிஃப்ட்ஸ்னு கேட்டிங்கன்னா, சாண்டா ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும், தாத்தா பாட்டி ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் அம்மா அப்பா ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணுங்க. என்னோட பொண்ணுக்கு வந்து பொம்மைங்கன்னா ரொம்ப இஷ்டம். ஸோ அவளுக்கு வந்து பாபி டால்ஸ், இன்னொரு பார்பி, டாக், கேட் எல்லாமே அந்த பார்பியோடது. அண்ட் லாஸ்ட் வந்து இந்த கேரவான் செட் வாங்கியிருக்கேன் அவளுக்கு. மை சன் இஸ் கிரேசி அபவுட் ஃபுட்பால், ஸோ அவனுக்கு நியூ பேர் ஆஃப் ஃபுட்பால் ஷூஸ். நிறைய லெகோ விளையாடுவான், ஸோ அவன் விருப்பப்படி ஒரு லெகோ சிட்டி பெரிய பேக்கு. அண்ட் அவனோட ஃபேவரட் ரெண்டு ஃபுட்பால் பிளேயர்ஸ் வாங்கியிருக்கோம். இப்போ நைட் 10:30 ஆகுது. கடகடன்னு எல்லாத்தையுமே நான் ரேப் பண்ணோம், பிகாஸ் குழந்தைங்க தூங்கிட்டுருக்காங்க. சாண்டா இந்த கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஸ்கெச் பென்ஸ் அண்ட் கலர் பேப்பர். சாண்டா ஒரு லெட்டர் அவங்களுக்கு எழுதுனா மாதிரியே நான் வந்து வேறு ஹேண்ட் ரைட்டிங்கில், டியர் இஷா, நீ ரொம்ப சமத்து பிள்ளையாக இருந்த இந்த வருஷம், அதனால உனக்கு நான் இதை கிஃப்டாக கொடுக்குறேன், அதே மாதிரி என் பொண்ணுக்கும் நான் எழுதுவேன். ஸோ அந்த மாதிரி நான் லெட்டர்ஸ் ரெடி பண்ணணும். அண்ட் அழகழகாக கிளிட்ரிங் கோல்ட், ரெட், அந்த மாதிரி கிறிஸ்மஸ் கலர்ஸில் நான் வந்து ரேப்பிங் பண்ணணுங்க. ரேப்பிங் வந்து ஒரு மிகப்பெரிய வேலை. ஆரம்பிச்சோங்க. டைம் இப்போ வந்து 12:30 ஆகுது. இப்போ தான் அத்தனை கிஃப்டையும் ரேப் பண்ணி முடித்தேன். பட் கிறிஸ்மஸ் மார்னிங் அன்றைக்கி ஐ கான்ட் வெயிட். என் குழந்தைங்க அந்த ட்ரீக்கு அடியில் இத்தனை கிஃப்ட் பார்த்து அவங்களோட சந்தோஷம், அவங்களோட எக்ஸைட்மெண்ட் வந்து இஸ் கம்ப்ளீட்லி ப்ரைஸ்லெஸ். சாண்டா கிளாஸ் சாண்டா ட்ராக்கரில் வந்து சைனாவில் இருக்காரு. சாண்டா வரத்துக்கு முன்னாடி நம்ம குக்கீஸ் அண்ட் மில்க் வைக்கணும். Yes, yes. Put it. What did you keep, Inara? I kept cookies and carrots.
Why cookies and carrots? Cookies for Santa and carrots for the reindeer. Ishan, what did you keep? I put milk. Milk? Why does Santa need milk? Because he's taking a long journey and he'll be very thirsty. So Santa Claus midnight snack எங்களுக்கு gift எல்லாம் கொடுத்த பிறகு அவர் சாப்பிட்றதுக்காக இத்தனை cookies வச்சிருக்கோம் and அவரோட reindeer சாப்பிட்றதுக்கு carrot and of course Santa-க்கு ஒரு கிளாஸ் பால். நைட்டு 9 மணி ஆச்சு. இப்போ நீ தூங்கலைனா சாண்டா கிளாஸ் நடுராத்திரியில் வரமாட்டாரு. கடகடன்னு போய் தூங்குங்க, போங்க. And a happy new year. Merry Christmas!